Hi, welcome to Cine Tamil. This is John Mahendra. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது லோலா இக்னா அப்படின்ற ஒரு பிலிப்பினோ படத்தை பத்தி தான். 2019 வந்த படம். இது டைரக்ட் பண்ணது எட்வர்டு ஜாய் ஜூனியர் அப்படின்ற ஒருத்தர். முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஏற்று அந்த டைட்டில் ரோல் பண்ணதை வந்துட்டு ஆஞ்சி ஃபெரின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் வெட்டரன் ஆக்ட்ரஸ் வந்து தான் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோலா இக்னா அப்படின்னா லோலானா வந்துட்டு கிராண்ட்மான் அர்த்தம். ஸோ கிராண்ட்மா இக்னா இதுதான் இந்த படத்துடைய டைட்டில். ஸோ ஆஸ் த டைட்டில் சஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த கதை முழுக்க 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 ஒரு வயதான பெண்மணி பற்றின படம். வயதான பெண்மணி அப்படின்னா 116 வயசு. 116 வயசு தனியாக வந்துட்டு ஒரு பிலிப்பினோட ஒரு என்ன சொல்றது ஒரு கிராமத்தில் இருந்துட்டு இருக்காங்க. யாருடைய உதவியும் இல்லாமல் யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணாமல் தனியாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ப்ராப்பராக ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு யாரை சார்ந்தும் இருக்காமல் இருக்கிற ஒரு லேடியை பற்றின ஒரு படம் தான். படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஆரம்பிச்சு 10வது நிமிஷமே படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது என்ன கதை அப்படின்றது தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரியணுன்றது ஒரு நேதியம். ஸோ அதில் அவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அவனை வந்துட்டு இப்படியா இருக்குமோ இது படமா இருக்குமோ இது கதையா இருக்கும் அப்படின்னு இல்லாமல் தெளிவாக படம் ஆரம்பிச்ச ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 10th minute இதுதான் இந்த படத்தை பற்றி படத்துடைய ஜஸ்ட் கெட் ரெடி டு வாட்ச். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே நம்மளுக்கு சொல்லப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 116 வயசு லேடி வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லேடின்ற பட்டத்தை வந்து பெற போறாங்க. அதுக்கான முயற்சியை வந்து அந்த கிராமத்துடைய மேயர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேச்சுரலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 வயசு பெண்மணி அப்படின்றப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைக்குது அப்படின்றப்ப அந்த ஊர் மக்களுக்கு அந்த கிராமத்துக்கு வந்து இவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ டெய்லி வந்து பல இடத்துல இருந்துட்டு பல விதமாக ட்ராவல் பண்ணி வந்து அவங்கக்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு போகிறதுன்றது அந்த ஊருக்கே ஒரு ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்கள வச்சுக்கிட்டு இவங்களை பேத்தி வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, மெர்ச்சன்டைஸ் கடை வச்சுருக்காங்க. மெர்ச்சன்டைஸ் அப்படின்னா இவங்களுடைய ஃபோட்டோக்களை போட்ட டிஷர்ட் விற்கிறது, இவங்களுடைய ஃபோட்டோக்கள் பதிச்ச வந்து பிளேட்டை விற்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊருக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் டூரிஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி இந்த சோ கால்டு லோலா இக்னா. ஸோ நம்மளுக்கு வந்து பட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்குமா கிடைக்காது, கிடைக்க போகுதா கிடைக்காம மிஸ் ஆகிட்டு போகுதா அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தல வந்துட்டு இந்த அவார்டுக்கு அவங்க ஆசையும் படலை, அவங்க வந்து இந்த அவார்டு கிடைக்கணும்னு அவங்க விரும்பலை, இது அதற்காக அதோட வரப்போற பரிசு தொகையை பற்றி அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இது என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே மனக்கவலை வந்து பார்த்தீங்கன்னா 116 வயசு அப்படின்றப்ப அவங்க ரொம்ப நேசிச்ச மனிதர்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தராக விட்டு போயிட்டு இருக்காங்க, நமக்கு மட்டும் இன்னும் ஒரு முடிவுன்றது வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்தியாக வாழ்ந்துட்டேன், சந்தோஷமா வாழ்ந்துட்டேன், நிறைய நல்ல அன்பான மனிதர்கள் என் கூட இருந்திருக்காங்க. என்னுடைய கணவனாக இருக்கட்டும், என்னுடைய மகளாக இருக்கட்டும், என்னுடைய பேத்தியாக இருக்கட்டும், என் கூட இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட போய் நான் வந்து நம்ம பழகிட்டு நான் எனக்கு போதும், எனக்கு வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வந்துருச்சு, எனக்கு வந்து நான் மரணத்தை வந்து நான் வந்து மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக நல்லா வாழ்ந்து வந்து திருப்திப்பட்ட ஒரு மனநிலையில் வந்து அவங்களுக்கு என்னென்னா ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த டெத். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம வந்து இறந்த உடனே போடணும், வந்து அதுக்கு ஒரு காஃபின்னு ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு மனநிலை ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்துட்டு இவங்க பேத்திக்கு பிறந்த ஒருத்தன் கொல்லு பேரை ஒருத்தன் வந்து டெம்முன்னு ஒருத்தன் வந்து இவங்களை தேடி வர்றாங்க. ஏன்னா இவங்களை பற்றி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்ல இவங்களை பற்றி போஸ்டிங்ஸ் போடுறது, பிளாக்ஸ் போடுறத பார்த்துட்டு தேடி வந்துட்டாங்க. தேடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இது பண்றா. இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் டிராவல் தான் இந்த கம்ப்ளீட் ஃபிலிம். ஒரு 116 வயசு பாட்டி, அவங்களுடைய கொல்லு பேரன், இவங்க ரெண்டு பேருடைய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த படம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு திரைப்படம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு யாரோ எழுதி கொடுத்த கதையை, யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை வந்து இவங்கெல்லாம் போலியா நடிச்சுட்டு இருக்காங்க, பொய்யா நடிச்சுட்டு இருக்காங்கன்றதை மீறி நமக்கு ஒரு நிமிஷம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே கண்கலங்குச்சா, சரியோ பாவம் அவங்க எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இல்லைன்னா வந்து இந்த பேரை வந்து மனசு வேதனைப்படுறக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி நம்மளை பதப்பதக்கி வைக்கிறது தான் ஒரு ரைட்டருடைய மிகப்பெரிய திறன். இவங்க பேசணும்னு அவங்க பேசணும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு டைரக்டர் சொல்லி கொடுத்து அப்படிதான் இவங்க பேசுறாங்கன்றத மீறிட்டு அந்த நேரத்துல அந்த கதாபாத்திரம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக இவங்க ரியாக்ட் பண்ணி பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறது தான் ஒரு நல்ல இயக்குநருடைய திறமை.
இந்த படத்துல அந்த பிரில்லியன்ட் ரைட்டிங்கும் பிரில்லியன்ட் டைரக்ஷனும் கடைசி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பிரணி போட்டோம். ரொம்ப எளிமையான கதை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான பட்ஜெட் இருக்குன்னு, பயங்கரமான கேஸ்டிங் இருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாரையுமே தெரியாது, யாருமே தெரியாது. ஏதோ வந்து அந்த டிசைன் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு, ஒரு ஓல்டு லேடி, ஒரு கல்லங்க படம் இல்லாத ஒரு சிரிப்பு இது. மற்றபடி வந்து இது எந்த கண்ட்ரி படம், இந்த டேரக்டருக்கு மட்டும் என்ன படம் பண்ணியிருக்காரு, இந்த லேடியை வந்து பாப்புலர் ஆக்டர்ஸா இல்லை வந்து பயங்கரமான ஒரு டேலண்டட் ஆக்டர்ஸா, எதுவுமே தெரியாது. பிளைண்டாக வந்து உட்காந்துனா ரொம்ப யதார்த்தமான ஆரம்பிச்ச கதை, யதார்த்தமான திரைக்கதை, பெருசு ஒரு டிஸ்டன்ட் டேர்ம்ஸ், நான் உன்னை வந்து அப்படியே பிரமிக்க வைக்கிறேன் போறேன், நான் உன்னை வந்து கைத்தட்ட வைக்கிறேன் போறேன், நான் உன்னை வந்துட்டு அடடா அப்படின்னு வந்துட்டு என்ன படங்க என்ன டைரக்டருங்க அப்படின்னு சொல்ல அப்படி எதுவுமே மனசுல வச்சுக்காம ஒரு 116 வயசு ரேடியோடைய லைஃபை டிராவல் பண்றதெல்லாம் இந்த டோட்டல் லோல ஆயிடுறாங்க. என்னதான் வந்து சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு இவங்களை கொண்டாடினாலுமே இவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து, நம்ம கூட வந்து நேசிச்சவங்க, நான் நேசிச்ச அத்தனை பேரையும் நான் போய் அனுப்பிட்டேனே, எல்லாரும் போயிட்டு என்னுடைய கனவு இது, என்னை சுத்தி இருந்த நண்பர்கள் எல்லாரும் ஒருத்தர் மாதிரி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இந்த இழப்பை நினைச்சிட்டு இந்த வழியை ஒரு வாட்டியும் திருப்பி 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 இந்த இழப்போட வழியிலேயே நான் வாழ்ற ஒரு சாபம் எனக்கு எதுக்கு, எனக்கு சீக்கிரம் எனக்கு மரணம் வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடைய அவங்க மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா வாழ்ந்து திருப்தியா வாழ்ந்து எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இட்ஸ் எனஃப் அப்படின்ற ஒரு. இப்ப பாருங்க நமக்குலாம் வந்துட்டு இன்னும் அந்த கிரீட் இருக்கும் பாருங்க, அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட் திருப்தி பரம திருப்தின்றது நமக்கு அமைய வரதே கிடையாது. இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமா தன்னோட டெத்துக்கு வந்து வெயிட் பண்ற ஒரு கேரக்டர். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பேத்தி கொள்ளு பேரன் வராம அந்த கொள்ளு பேரனுக்கு இந்த பாட்டிக்கும் நடக்கிறது சம்பவங்கள் ஒன்று ஒன்று சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காட்சி இருக்கு. ரொம்ப சின்ன வயசு பையன், 116 வயசு பாட்டி, இது ஒரு ரைட்டருடைய மிகப்பெரிய ஒரு டேலண்ட் பாருங்க. ஒரு ரைட்டர் அவரு என்ன ஏஜ் குரூப்பா இருந்தாலுமே படத்துல எந்தெந்த கதாபாத்திரம் எந்தெந்த வயசு உள்ள ஆட்கள் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த ஒரு மைண்ட் டிராவல் தான் நீங்க டயலாக் எழுதும். ஒரு பர்டிகுலர் சீன் இருக்கு இந்த கொள்ளு பாட்டியும் இந்த கொள்ளு பையனும் உட்காந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா அவனுக்கு இருக்க ஒரு அனுபவம், அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு இருக்கிற இம்மெச்சூரிட்டி, அவனுக்கு இருக்கிற பயங்கள் வச்சுக்கிட்டு அவன் பேசுற வசனங்களா இருக்கட்டும், 116 வயசு வந்துட்டு எத்தனை இழப்புகள், எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை இதை லைஃபை பார்த்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க பேசும்போது எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் பேசுவாங்க, அவங்க அவங்க லைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட்லி திருப்பி சொல்றேன், பியூட்டிஃபுல் ரிட்டர்ன் வந்து அதான் சொல்றேன். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அந்த ஒரு சின்ன பையன் அப்படித்தான் பேசுவான் அப்படின்றது நம்மளுக்கு சினிமா நடிக்கிறாங்கலாம் மீறி போயிட்டு அந்த டைனிங் டேபிள உட்காந்து நம்மளும் பக்கத்துலேயே சுவாரஸ்யமா உட்காந்துட்டு அந்த பாட்டி படுற வேதனையும் அவங்க பையன் வந்து இன்னசென்ட் அவன் சொல்ற சில விஷயங்களையும் வந்துட்டு பார்க்கும்போது எவ்வளவு ஒரு லைஃப் இருந்துச்சு அந்த சீன்ல. சோ நான் வந்துட்டு ரொம்ப இந்த படத்தை பத்தி சொல்லி வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்பாயில்ஸ் ஃபார், நிச்சயமா இந்த படத்தை பாருங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். இது பாருங்க இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு வயசான லேடியை பத்தின படம், ஆனா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த படத்தை நம்மள உட்கார வைக்கணும். எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் இல்லையே இல்லை வேற விதமான ஃபேக்டர்ஸ் இந்த படத்துல இல்லையே, எவ்வளோ நேரம் ஒரு பாட்டியே பார்த்துட்டு இருக்கிறதுலாம் மீறி முழு படம் நம்மளை வந்து பார்க்க வச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க டக்குன்னு வேற படத்துக்கு போ பார்க்கணுன்றது சேனல் மாத்துறதுக்கோ இன்னொரு படத்தை நீங்க வந்து ஸ்வாப் பண்றதுக்கோ மனசே வராது. கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு அது அப்படியே மைண்ட்ல ஊறிட்டு இருக்கும். எனக்கெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஐயோ இந்த படம் முடிஞ்சிடக்கூடாதே அப்படி அப்பப்ப நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு படம் 10 நிமிஷம் தான் இருக்கு, இன்னொரு படம் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ற அப்படி படம் முடிஞ்சிடக்கூடாது அப்படி போயிட்டே இருக்கணுமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 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 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த கிராமத்திலேயே அந்த லேடியோடய போய் வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் பாருங்க. ரொம்ப நல்ல படங்கள், எவ்வளவு எளிமையான ஒரு கதை, எளிமையான திரைக்கதைகள், எளிமையான வசனங்கள், எளிமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அப்படி ரொம்ப யதார்த்தமா நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கிறது தான் classical films. That is what becomes a memorable films. That is what becomes a world-class films. பயங்கரமான பட்ஜெட், பயங்கரமான காஸ்டிங், இல்லாத சிஜி, இல்லாத டெக்னிக் ஃபெசிலிட்டி அப்படி எதுவுமே கிடையாது.
ஸ்லைஸ்ட் அவுட் ஆஃப் லைஃப் எடுத்து ஒரு காட்டுறதாண்ட. அந்த வகையில் லோலா ஆகினா நிச்சயமாக நான் இன்னும் இதை எவ்வளவு மிகைப்படுத்தி சொன்னாலுமே நிச்சயமாக நீங்கள் போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அனுபவிச்ச அந்த ஒரு பிரமிப்பு, அந்த ஒரு கண்கலங்கிற மூமெண்ட்டு, சந்தோஷம், அது எல்லாமே நிச்சயமாக வந்துட்டு நான் சொன்னதை விட நீங்கள் வந்து 10 மடங்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அந்த டைரக்டருடைய இன்னொரு படமும் வந்துட்டு இந்த வாரம் வந்து ரிலீஸாக இருக்குது, பட் நான் இன்னும் இந்த படத்தை நான் பார்க்கல. ஸோ இந்த லோலா ஆகினா இந்த வந்து படத்தை மிஸ் பண்ணாதீங்க. சீட் இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தை நான் பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.